ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாப்டர் 2 பாலினாமியல்ஸ் கிளாஸ் 10th எக்ஸசைஸ் 2.1 பார்க்க போகிறோம். ஸோ 2.1 குவெஸ்டின் நம்பர் 1 தான் இருக்குது. இதில் ஃபுல்லாக கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். சரிங்களா, த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இது மூலம் என்னன்னு புரிஞ்சுக்கணுமா? ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ்னா, ஒய்ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்கு, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்கு. அதாவது பி ஆஃப் எக்ஸ்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். சரிங்களா, இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பேர் பி ஆஃப் எக்ஸ் கொடுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுக்கலாம், கியூ ஆஃப் எக்ஸ் கொடுக்கலாம், எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா, அப்போ எக்ஸுடைய ஃபங்க்ஷன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இஸ் கிவன் பிலோ ஃபார் சம் பாலினாமியல்ஸ் பி ஆஃப் எக்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இன் ஈச் கேஸ். நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னா, இந்த கிராஃபில் உள்ள எக்ஸில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குது, அதாவது ரூட்ஸ்மா. சரிங்களா, டிகிரின்னு சொல்லுவோம், ரூட்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த ரூட்ஸ் வந்து எத்தனை ரூட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ கொஸ்டின் நம்பர் 1மா. கொஸ்டின் நம்பர் 1ல என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரைட்டுங்களா, இது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸ் டேஷ், இது எக்ஸ், இது ஆரிஜின், இது வந்து ஒய். சரிங்களா, இதுல இந்த இடத்துல இப்படி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க கிவன் வந்து ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். சரிங்களா, கொடுத்துருக்க ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை லைன் கட் ஆகுது பாருங்க, ஏதாவது லைன் கட் ஆகுதா? எந்த லைனுமே இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வரல, ஒய் ஆக்சிஸில் தான் இந்த இடத்துல கட் ஆகுது. ரைட்டுங்களா, அப்போ இதை என்ன சொல்லுவோம்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஜீரோ. இந்த ஆன்சருக்கு வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னா இந்த எக்ஸில் பாயிண்ட் எதுவுமே கட் ஆகலை, ஸோ அதோடைய பாயிண்ட்டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். சரிங்களா, செகண்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? இப்போ பாருங்கள், செகண்ட் கொஸ்டினில் என்ன மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸ் டேஷ், இங்கே ஒய், இங்கே ஒய் டேஷ், இது ஆரிஜின். ரைட்டுங்களா, எப்படி டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி ஒன்று வந்து எப்படி. சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்ட் கட் ஆகுது பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட் தான் கட் ஆகுதா, இந்த பாயிண்ட் கட் ஆகுதா? அப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளவு? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபிகருக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1. புரியுதுங்களாமா? ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, இப்போ இதே இடத்துல தேர்டு ப்ராப்ளம் கண்ணா. தேர்டு ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா கவனமாக பாருங்க. இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இது எக்ஸ், இது ஒய். ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்க, சம்ம கர்வ் எப்படி வந்திருக்கு, எப்படி வந்து எப்படி போயிருக்கு. சரிங்களா, இப்போ எதுமா எக்ஸ் ஆக்சிஸ், இதுதானமா எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம ஒய் பார்க்கக்கூடாது, ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸுடைய ஃபங்க்ஷன் தான் பார்க்கணும். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ரெண்டாவது பாயிண்ட், இந்த இடத்துல மூணாவது பாயிண்ட். அப்போ எத்தனை பாயிண்ட் கட்டாது, 3 பாயிண்ட்ஸா? அப்போ என்ன எழுதுவீங்க, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 3. புரிந்துங்களாமா? சரிங்களா, ஒன்றும் இது இல்லையே. சரிங்களா, புரியாமல் இல்லைல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் குவஸ்டின்மா. ஃபோர்த் குவஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபோர்த்து இது ஒய், இது ஒய் டேஷ், இது எக்ஸ் டேஷ், இது எக்ஸ், இது ஆரிஜின். ரைட்டுங்களா, இதில் கர்வ் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபோர்த்து குவஸ்டினில் இந்த டேர்மில் மட்டும்தான் இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொத்தம் இப்படி கர்வில் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ரைட்டுங்களா, அப்போ எத்தனை டேர்மில் கட் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே 2 பாயிண்டில் கட் ஆகுது. ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 2. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இந்த பாயிண்ட்டுக்கு. ரைட்டுங்களாம்மா, அடுத்து 5th பாயிண்ட் பார்த்துடலாங்களா? ஸோ 5th பாயிண்டில் எப்படி டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா, இது எக்ஸு, எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ். சரிங்களா, இங்கே பாருங்கள், இப்படி வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்ட் கட் ஆகிருக்கு பாருங்கள், 1, 2, 3, and 4. மொத்தம் எத்தனை பாயிண்ட் கட் ஆகிருக்கு, 4 பாயிண்ட் கட் ஆயிருக்கா? அப்போ இங்கே என்ன எழுதுவீங்க, நம்பர் ஆஃப் ஜீரோஸ், இந்த சம்முக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 4. இந்த சம்முக்கு என்ன எழுதுவீங்க, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 4 கம்ப்ளீட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின்.
சிக்ஸ்த்து க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ், இது ஆரிஜின், ரைட்டுங்களா? இதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எப்படி மாதிரி இருக்கோம்னா, இந்த இடத்துல இப்படி வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகி, ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி போகுதுமா, சரிங்களா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் தொடர பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒன், இங்கே டூ, இந்த இடத்துல த்ரீ. அப்போ மொத்தம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க, த்ரீன்னு கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் எக்ஸசைஸ் 2.1 உள்ள இந்த ஆறு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் கண்ணா. ஸோ புரிஞ்சா, பி ஆஃப் எக்ஸ்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம், சரிங்களா? ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது ஒய் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். சரி, இதே க்வெஸ்சன் சார் வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எக்ஸஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஒய்னு கேட்டால் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும், சரிங்களா? எக்ஸஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஒய்னா ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.